नमः पार्वती पतये हर हर। जय बोल सद्गुरुनाथ महाराज की। कृपा समुद्रम सुमुखम त्रिनेत्रम जटाधरम पार्वती वाम भागम सदाशिवम रुद्रमनंदमूर्तिम चिदंबरेशम हृदि भावयामि। இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விசேஷம் வந்து அமையிறது. நேற்றைய தினம் தத்தாத்திரேய ஜெயந்தியாக இருந்தது. இன்றைக்கி திருவாதிரை. திருவாதிரைனா திருவாதிர களி அப்படின்னு நமக்கு தெரியும். களினா சாப்பிட்றதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். களினா சந்தோஷம்னு அர்த்தம். உண்மையான தமிழில் களினா சந்தோஷம் இருக்கும். களி நடனம் புரிஞ்சாருன்னா ஆனந்த நடனம் புரிகிறார் அப்படின்னு அர்த்தம். கேரளாலையும் திருவாதிர களின்னு அவள் வந்து டான்ஸ் ஆடுவாள். அந்த திருவாதிர களி களி நடனம் தான் அவள் திருவாதிர களின்னு கேரளாவில் அதுக்கு ராத்திரியில் அவளுடைய ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அவள் வந்து மிருகசீர்ஷம் முன்னாடி நாளைக்கு எட்டங்காடின்னு அங்காடினா கடைன்னு அர்த்தம். அங்காடியில் போய் சாமான் வாங்கிட்டு வாம்பலே, அந்த அங்காடியில் கிடைக்கக்கூடிய எட்டு சாமான் கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து எட்டங்காடி வச்சு அதை அன்றைக்கி சாப்பிடுவாவா. அப்புறம் ராத்திரி முழுக்க அவளுக்கு பிரார்த்தனைலாம் உண்டு. அது பாதி ராத்திரிக்கு பாதிரா பூச்சூடல்னு ஒன்று உண்டு. பாதி ராத்திரிக்கு ஒரு பூ எடுத்து அது தலை தசபுஷ்பம்னு உண்டு. அந்த தசபுஷ்பத்தை சாதாரணமாக கேரள சம்பிரதாயத்தில் மத்தியானத்துக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ கண்ணில் மை தீட்டிக்கிறதோ அதெல்லாம் கூடாது. ஆனால் இந்த திருவாதிரைக்கு முன்னாடி நாளைக்கே அவளுக்கு சாயங்காலம் எண்ணெய் தேய்ச்சி குளித்து கண்ணுக்கெல்லாம் மையெல்லாம் இட்டுண்டு தசபுஷ்பத்தை வச்சு அவள் வந்து ஒரு பிரார்த்தனை, சிவனையும் பார்வதியை தான் பிரார்த்தனை பண்ணுறாவா. அப்படி பிரார்த்தனை பண்ணி பார்வதியை பிரார்த்தனை பண்ணினா தீர்க்க சௌமங்கல்யம் உண்டாகும். தீர்க்க சௌமங்கல்யம் கல்யாணம் ஆகாதவளுக்கு நல்ல பர்த்தா கிடைப்பான். கோபிகைகள் பண்ணின விரதம்தான் அது. காத்யாயனி மகாமாயே மகாயோகிஞ்சீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹான்னு காத்யாயனிய அவா ராத்திரி காலங்காத்தால் குள்ள குளிர குடைந்து நீராடின்னு சொல்கிறாளே. காலங்காத்தால் வெடிகாத்தால் போய் குளிர குளிர குடைந்து நீராடி. ஏன்னா இந்த மார்கழி மாதம் குளிராக இருக்கே தவிர அது ஹீட்டு, இந்த பனிங்கிறது ஹீட்டு. அதுக்கு வந்து நல்லா ஜலத்தில் குளித்து அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணணும். அதனால் துடிச்சு குளிக்கணும் சொல்லுவாள் கேரளாவில். நீச்சல் அடித்து அவள் வந்து கோபிகைகள் பண்ணின விரதம் தான் இந்த காத்யாயனியை. இது மாதிரி ஒரு தம்பதியை சின்ன வயசுலேயே ஒரு ஸ்திரீக்கு பர்த்தா போயிட்டான். அவள் கேட்டான், நான் இவ்வளோ தூரம் நல்லதெல்லாம் பண்ணினேனே, அவனை பூஜை பண்ணேனே காப்பாற்றலேன்னு பார்வதியிட்ட கேட்க பார்வதி சிவன்கிட்ட சொல்லி காப்பாற்றினான். அதனால் இந்த திருவாதிர விரதம் பண்ணினா தீர்க்க சௌமங்கல்யத்தோடு இருப்பான்னு அந்த கேரளாவில் ஒரு சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்துலேயும் திருவாதிர நோன்புன்னு உண்டு. அன்றைக்கி விரதம் இந்த முக்கியமாக இந்த களி பண்ணுறதுன்னு ஒரு பட்சணம் ஒன்று பண்ணுறோம். ஸ்வீட்டாக கொஞ்சம் காராமணி அரிசி மாவு அதெல்லாம் கலந்து ஒரு ஸ்வீட்டை பண்ணுறோம். அது எதுக்குடான்னா, சேந்தனார்னு ஒருத்தர் சிதம்பரத்தில் ஒரு பக்தர் இருந்தார் சேந்தநாயனார்னு. அவர் வந்து விறகு வெட்டி ஏழை தான், ஆனால் டெய்லி ஒரு சிவனடியாருக்கு அன்னதானம் மட்டும்தான் சாப்பிடணும்னு நியமத்தில் இருந்தார். இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் இல்லை, விறகு வெட்ட போனால் நல்ல விறகும் ஒன்றும் கிடைக்கல, அவருக்கே சிரமமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது இது மாதிரி தான் பகவான் பரீட்சை பண்ணுவார். உடனே நடராஜரே என்ன பண்ணினார், ஒரு சிவனடியார் வேஷத்தில் சாப்பிட வந்திருக்கேன்றார். அவாத்து மாமி கேட்டால் விறகு வெட்ட போனதே என்னாச்சுன்னு. காட்டில் ஒரு விறகும் இல்லை, ஒன்றும் இல்லை, விறகு வெட்டி அதை வேணால் விற்றுட்டு அப்புறம் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வந்தேனா சமைக்கணும், நமக்கு இன்றைக்கே ஒன்றும் இல்லை, ஆனால் சிவனடியாரோ வந்திருக்கார், நம்ம ஏதாவது பண்ணணுமே ஏதாவது இருக்கான்னு கேட்டான். உடனே அந்த அம்மா சொன்னால், இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது,
கொஞ்சம் பருப்பு ஏதோ காராமணிதோ இருக்குது, அதை வறுத்து ரெண்டையும் மிக்ஸ் ஒரு சர்க்கரையை போட்டு ஒரு களி மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன், ஆற்று கொல்லையில் என்ன கறிக்காய் இருக்கோ அதெல்லாம் பரிசுனு வாங்கணும், எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு புத்து ஒன்று ரெண்டு இருக்குமே அது எல்லாத்தையும் ஏழு நம்ம அஞ்சு ஏழுன்னு ஏழு நம்ம சொல்கிறோம், கேரளா எட்டங்காடிங்கிறான் நமக்கு ஒத்தப்படையாக அந்த கறிக்காய் என்னென்னோ கிழங்கு இருக்குது என்னென்னோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தாளகம்னு ஒன்று பண்ணினான், அதுக்கு அந்த கூட்டுக்கு தாளகம்னு சொல்கிறது உண்டு. அந்த திருவாதிர களியையும் தாளகத்தையும் அந்த சிவனடியாருக்கு போட்டால் பாக்கி கொடுத்துட்டு போகக்கூடாதோ, நன்னா சாப்பிட்டுட்டு அவர் இது ரொம்ப நன்னாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொண்டாங்கிறார், நாளைக்கு எனக்கு வச்சுப்பேன் நாளைக்கு கிடைக்காத பரவாயில்ல. நான் பகவான் ஒரு காரியம் பண்ணினாருன்னா அதில் ஒரு திருவிளையாடல் பண்ணுறாருன்னு அர்த்தம், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் இருந்துட்டா கையில் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு நன்னா இருக்குது கொஞ்சம் களியை கொடுங்கோங்கிறான். உடனே துண்டில் கட்டி கொடுத்தா அந்த துண்டை எடுத்த துண்டில் கட்டி எடுத்துட்டு சிவனடியார் போனார். அடுத்த நாளைக்கு காலம்புரை தீட்சிதாரெலாம் காலம்புரை உத்திஷ்டோத்திஷ்டன்னு உத்திஷ்ட விருடபத்வஜா உத்திஷ்ட கிரிஜா காந்தா த்ரைலோக்கியம் மங்களம் குரு உத்திஷ்டோத்திஷ்ட லோகேஷா உத்திஷ்ட விருடபத்வஜான்னு அந்த சிதம்பர நடராஜருக்கு சுப்பிரபாதம் பண்ணினார்கள். சுப்பிரபாதம் பண்ணி பார்த்தா அங்கே களியெல்லாம் சிந்தி இருக்குது, அந்த அங்கே யாருமே ஏற முடியாது, தீட்சிதாலே சில பேர் தான் ஏறுவா, இங்கெல்லாம் ஒரே பழையது மாதிரி இதை விட்டு இழுந்து கிடக்கு, ராத்திரி யாரோ வந்திருக்கா போல இருக்கு, ஏதோ சாப்பிட்டு இங்கே இறச்சிட்டு போயிருக்காளே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே ராஜாட்ட தெரிவித்தான், அந்த காலத்தில் கோவில்லாம் ராஜா கண்ட்ரோலில் இருந்தது, ராஜா விசாரித்தார், காவல்காரனை கேட்டார் யாராக வந்தாளான்னு, நான் கதவு கூட்டிக்கா நான் யாருமே வரலை, இன்றைக்கி மாதிரி சிசிடிவி கேமரா இருந்தால் யாராக வந்து போகிறதா தெரிஞ்சிருக்கும், சிசிடிவியெல்லாம் நடராஜர் வருவாரா தெரியாது, மனுஷியால் வந்தால் தெரியும், நடராஜன் என்ன வாங்கிட்டு போயிருக்கார் களியை என்னன்னு தெரியலே, பார்த்தா சரி இது அப்புறம் விசாரிச்சுப்பா, அன்றைக்கி தேரோட்டம் வேறு திருவாதிரை தானே தேரோட்டம், ஆனால் தேரோட்டங்களில் நடராஜர் தேர் இழுத்துன்னு வரா நடுவில் நின்றுடுத்து தேர், தேர் இழுத்து இழுத்து பார்க்குறா ராஜாவுடைய கண்ட்ரோலில் இருந்தால் ராஜா யானையெல்லாம் வச்சு முட்டி ஆட்களை இன்னும் பலமான ஆட்கள்லாம் கூப்பிட்டு இழுத்து இழுத்து பார்க்குற இழுக்கவே முடியல, இது என்ன இப்படி இருக்குன்றது தான் அப்போ தான் பகவான் ஒரு அடியார் மூலமாக ஒரு தீட்சர் மூலமாக சொல்ல வச்சா என்னுடைய பக்தன் சேந்தன்னு, ஏன்னா ராஜாவுக்கு புரியல அங்கேயோ ஏதோ சாமான்லாம் சாப்பிட்டுட்டு இறஞ்சி போட்ட மாதிரி இருக்குது, இங்கே தேரும் கிளம்ப மாட்டேங்கிறது என்னன்னே புரியலன்னு கவலைப்படும் பொழுது தான் இது மாதிரி சொன்னார், என்னுடைய பக்தன் சேந்தன்னு பேர், அந்த சேந்தனான் கொடுத்த அவ களி ரொம்ப நன்னாக இருந்ததுனால நான் சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன் சிவகாம சுந்தரிக்கு கொடுக்கலான்னு, அதுதான் நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டது தான் அங்கே சிந்திருக்கு, நீங்கள் இந்த தேர் கிளம்பாததுக்கு காரணம் அந்த சேந்தனை கூப்பிடுவோம், அந்த உண்மையான பக்தன் இழுத்தா வண்டி கிளம்பும்னு அவருடைய பெருமையை காட்டுறதுக்கு உடனே பகவான் இது மாதிரி பண்ணினார். உடனே சேந்தனார் வந்து அவரை வந்து தொட்டு வடம் இழுக்க அந்த தேர் கிளம்பினதுன்னு அந்த திருவாதிரை அந்த களியை பற்றி ஒரு சரித்திரம் விஷயம் நடனா, பக்தனுடைய பெருமை பக்தன் அந்த ஏழ்மை நிலையில் கூட ஒரு சிவனடியாக இருக்குது அன்னதானம் பண்ணுறானான டெஸ்ட்டு பண்ணி அவனுடைய பெருமையை பகவான் காட்டினார். களி நடனம்னு பேர். இன்றைக்கி தான் நடராஜர் வந்து பதஞ்சலிக்கு வியாக்ரபாதருக்கும் அந்த டான்ஸு காமிச்ச தினம். ஸ்ரீ கைலாசே பிரதோஷே நடதி புரகரே தேவதைத்யாதிவந்தியே பஷ்யந்த்யாம் சைலபுத்ரியாம் நடனமதி முதா சர்வதூ சம்வ்ருதாயாம் பிரம்மா தாளஞ்ச வேணும் கலயதி மகவா மத்தலம் சக்கரபாணிஹி தித்தாம் தித்தாம் திமித்தாம் திமி திமி திமிதாம் திந்திமி திந்திமீதி நந்தி மத்தல வாத்திய பிருத்விதனுதே தாம் தாம் ததிந்தாமிதி பிரம்மா தாளரவம் தகிருத் தத தகிருத் தத்தத் தகிருத்தாமிதி கானே தும்புரு நாரதோ தனனா தானா தானனா சம்பவம் நிறத்தியதி சொன்னசம் சதி சதா ஜம் ஜம் ஜனஞ்சாமிதி சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதஞ்சல ஜலச்சலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சன மனஞ்சன மதஞ்சல பதஞ்சன நபஞ்சன கதம் கதம்பரு திமம்பர வசம்பர மமம்புத கதம்பக விடம்பக கலம் சிதம்புதி மணிம்புத ஹிருதம்புஜ ரவிம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ அனந்தன வரத்னவில சத்கடக கிங்கினி ஜலஜல ஜலம் ஜலரவம் முகுந்த விதிஹஸ்தகத மத்தலலயத்வனி திமி திமிதி நர்த்தன பதம் சகுந்தர தபருஹரத நந்திமுக தந்திமுக பிருங்கிரிதி சங்கநிகடம் சனந்த சனக பிரமுக வந்தித பதம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜா.
ஸ்வர்ண சம்சரிசிதா ஜம் ஜம் ஜனம் ஜாமிதி. அந்த சிதம்பரத்தில் நடனம் பண்ணும்பொழுது யார் யார் என்னென்ன பண்ணினாங்க, நந்தி மாத்தல் நத் மத்தல வாத்திய பிரித்வித்தனுதே தாம் தாம் ததின் தாமிதி, தாம் தாம் ததின் அப்படின்னு நந்திகேஸ்வரர் மிருதங்கத்தில் கட்டிக்கார், மிருதங்கம் வாசிக்கிறார். பிரம்மா தாளரவன் தகர் தகர் தத்த தகர் தாமிதி. பிரம்மா தான் அந்த கொண்டக்கோள் வாசிக்கிறது உண்டு, தகதம் தகதம் அப்படி சொல்வாள் பரதநாட்டியம் பண்ணும்போது. அந்த நடராஜருடைய டான்ஸுக்கு அந்த கொண்டக்கோள் வாசித்தது பிரம்மாவாம். கானே தும்புரு நாரதோ தனனா, பாட்டு பாடுறதுக்கு எல்லாம் இப்போ மியூசிக்கு கேசட்டை போட்டுறா, அதுக்கு தனியாக ஆள் உண்டு. பாட்டு பாடுறதுக்கு நாரதே பாடி பாடி பாட்டு பாடினார். சுவர்ண சம்சதி, சுவர்ண சதுனா அது வந்து சுவர்ண சபைன்னு பேர். சுவர்ண சம்சதி சிதா ஜம் ஜம் ஜனம் ஜாமிதி, ஜம் ஜம்னு அவர் நர்த்தனம் பண்ணுறார். ஒரு சமயம் பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கும்பொழுது ரொம்ப பெருமாள் வெயிட்டாக இருக்கார். ஆதிசேஷன் கேட்குறார், சாதாரணமாக இவ்வளோ வெயிட்டாக இருக்க மாட்டேலே, இன்றைக்கி ரொம்ப வெயிட்டு தாங்க முடியலையேன்னு கேட்குறார். வெயிட்டு தாங்க முடியலேன்னே கேட்டதுக்கு அப்போ தான் சொன்னார் பெருமாள், நான் அந்த சிதம்பர நடராஜர் அப்படி தியானம் பண்ணிட்டுருந்தேன், அந்த ஆனந்த நடனத்தை அந்த பெருமாளை தியானம் பண்ணும்பொழுது உடம்பு நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது வெயிட்டு போடும், அதனால் பொண்ணு சந்தோஷமாக இந்த பக்கம் கோவிந்தராஜர் அந்த பக்கம் நடராஜர் ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் இருப்பான், சைவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் மாரமணம் உமாரமணம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து பாடுறார் அப்பைய தீட்சிதர். அந்த திடீர்னு வெயிட்டு ஜாஸ்தியானவன என்ன காரணம்னு கேட்டால், இது மாதிரி நான் வந்து நடராஜரை தியானம் பண்ணி நின்னார் அப்படி, நடராஜரை தியானம் பண்ணி கண்ணீர் விட்டார் அந்த ஆனந்த கண்ணீர் பெருமாள். அந்த கண்ணீர்லேருந்து தான் சுந்தரவல்லி அமிர்தவல்லின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்து, அவள் தான் வள்ளி தேவசேனியாக பிறந்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அது பெரிய கதை ஸ்கந்த புராணத்தில். இங்கே விஷயம் என்னடான்னா, அந்த நடராஜருடைய தியானத்தை தியானம் பண்ணினேன், அதான் நான் அப்படி இருந்தேன்னு சொன்னோடனே எனக்கு அந்த டான்ஸை பார்க்கணுமேன்னு, நீ திருவா பெருமாளை பரமேஸ்வரனை தபஸ் பண்ணினார், பரமேஸ்வரன்ட்ட கேட்க திருவாதிரைக்கு சிதம்பரத்துக்கு வா அங்கே டான்ஸு காமிக்கிறேன்னு விட்டார். உடனே திருவாதிரைக்கியாக முன்னாடியே வந்துவிட்டார், திருவாதிரைக்கு காத்துண்டு பதஞ்சலி மகரிஷி வந்துவிட்டார். பதஞ்சலி மகரிஷியாக வரார், பதஞ்சலிங்கிறவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், அவர் பதஞ்சலி மகரிஷியாக வரார். ஏற்கனவே அங்கே இன்னொரு மகரிஷி பூஜை பண்ணிட்டுருக்கார், புலிக்கால் பாதர்னு சொல்லுவார், வியாக்ர பாதர்னு பேர், புலிப்பாணின்னு, பாணினா கை, புலிப்பாணினா அவர் வந்து பகவானுக்கு ரொம்ப சுத்தமான அந்த தேனை குடிச்சுட்டு போயிடும், அந்த பூ விரிஞ்சு விடுத்துனா தேனை குடிக்க வந்துடும் வண்டுலாம், அந்த வண்டு வரத்துக்கு முன்னாடியே மரத்தில் ஏறி அந்த பூவை பறிக்கணும், அதுக்கு நல்லா கண்ணு தெரியணும், அதனால் எனக்கு புளி மாதிரி நல்ல கண்ணும், அந்த புளி மாதிரி ஏறுறதுக்கு காய் கை கால் கிடச்சிதுன்னா சௌகரியமாக இருக்கும்னு பிரார்த்தனை பண்ண பெருமாளும் சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அப்படி மரத்தில் ஏறி புல்லும் இதெல்லாம் பறித்து வாங்கிறதுக்காக அவரும் வியாக்ர பாத்திரம் ரெண்டு பேருமா பூஜை பண்ண இந்த திருவாதிரை அன்னைக்கு பகவான் தரிசனம் ஆனந்த நடராஜராக தரிசனம் கொடுக்குறார். அந்த நடராஜருக்கு சாதாரணமாக எல்லா கோவில்லையும் உற்சவர் தனியாக இருப்பார், மூலவர் தனியாக இருப்பார், இங்கே ரெண்டுமே ஒருத்தர் தான். சிதம்பரத்தில் மாத்திரம் உற்சவரும் அவர் தான் மூலவரும் அவர் தான், அவருக்கு தான் ரதோத்சவமே நடக்கும். அப்படிதான் அவள் தேனபிஷேகம் அப்படி பண்ணினோம்னா அப்படியே வழிஞ்சு நேராக அந்த குஞ்சித பாதங்கிறாளே அது வழி அப்படி வழியும். அப்படி அந்த நடராஜருடைய ஆனந்த நடனம் களி நடனம் கிடு, களினா ஆனந்தம், ஆனந்தத்தில் ஒன்று சந்தோஷமாக குதிப்பா, நல்லா ஆனந்தமாக தான் நல்லா படுத்துட்டுருவா. பெருமாள் படுத்துட்டுருக்கார், படுத்துட்டு பார்க்குறார், அவர் டான்ஸ் ஆடிட்டுருக்கார். அதுக்கு முன்னாடி கடலூர் பக்கத்தில் ஒரு சிவங்கோல், ஒரு சிவங்கோல் இருக்குது, அங்கே ஒரு நடராஜர் இருக்கு, அங்கே தான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணினாராம். அங்கே வந்து அதெல்லாம் சொல்கிறார், இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் ரிகர்சல் பண்ணி அரங்கேற்றம் சிதம்பரத்தில். அப்படி வரிசையாக கோவில் இருக்குது கடலூர், அதுக்கப்புறம் சிதம்பரம் வருது அங்கே அந்த கோவில் கடலூர் கிட்ட இருக்கிற ஒரு அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம் வாமனேஸ்வரர்னு பேர், வாமன பகவான் பூஜை பண்ணினாராம். அதுவும் விசேஷமான க்ஷேத்திரம், மூலஸ்தானத்தை எப்போ வேணாலும் போய் பார்க்க முடியாது, அவள் எந்த டைம் திறக்கிறாளோ அப்போ தான் பார்க்கலாம், இதெல்லாம் நியமங்கள்லாம் இருக்கு. அப்படி அங்கே பகவான் ஆனந்த நடராஜரா தரிசனம் கொடுக்குறார், அதுவும் காலங்காத்தால் அபிஷேகம் பண்ணுறார். அந்த சிதம்பரத்தில் காலங்காத்தால் விடிகாத்தால் ஆருத்ரா தரிசனம்னு அபிஷேகம் பண்ணுவா. அந்த டயத்தில் அப்பைய தீட்சிதர்னு பரமசிவபக்தர் அவர் பார்த்துட்டு அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சிவனை பார்த்து சொன்னார், அந்த ஸ்லோகம் தான் ரொம்ப முக்கியம். மௌலோ கங்கா சசாங்கௌ கரச்சரணதலே சீதலாங்கா புஜங்காகா
Vame bhage dayardra himegri tanaya chandanam sarvagatre itham sitam prabhutam tava kanaka sabhanatha odhum kvashakti chitte nirveda tapte yadi bhavati nate nityavaso madiye. அதுவும் காலங்காத்தால் மார்கழி மாதமே நல்லா குளிராக இருக்கும். தனுர் மாதத்தில் போகிறதுக்கு சிவனே எப்படி இருக்கார்னா, மௌலோ கங்கா சசாங்கௌ, அவர் தலையில் சில்லுன்னு சாமான் வச்சுருந்துருக்கார், கங்கையை வச்சுருந்துருக்கார். கங்கையில் போய் நம்ம குளிச்சுருந்தோம் வச்சுங்கோ, திடீர்னு குளித்தா ஜலதோஷம் முடிஞ்சிடும். அதனால் கங்கையில் குளிக்கிற மாதிரி ஆற்றுல ஒரு தடவை குளிச்சுட்டு போய் குளிக்கணும்பா. ஏன்னா காசியில் போனோம்னா ஆற்றுல ஒரு தடவை குளிச்சுட்டு விழுப்புட போய் குளிக்கக்கூடாது புண்ணிய நதியில். அதனால் ஆற்றுல ஒரு தடவை குளிக்கணும். அது என்னடானா, அந்த கங்கை ஜலம் தான் ஆற்றுல வருது, அதில் உதவி குளிச்சுட்டு போனால் ப்ராக்டிஸ் ஆகிடும், மறுபடியும் குளித்தா ஜலதோஷம் பிடிக்காது. இப்படி பல வித பல பல காரணத்தினாலையும் வச்சுருக்கான். அதனால் ஏற்கனவே கங்கையை வச்சுருந்துருக்கேன், ஜில் ஜில் ஜில்னு இருக்குது. கங்கையில் குளித்தாலும் பட்டுன்னு ஜலதோஷம் பிடிச்சி ரொம்ப ஜில்லுன்னு. ஏன்னா நம்மூர் ஜலம் மாதிரி இல்லை, நம்மூரில் வரக்கூடிய ஜலம்லாம் மருத்துவதான்னு காவேரிக்கு பேர். மருத்துவதானா காத்தடித்து மேகம் மழை பொழிஞ்சி வரக்கூடிய ஜலம் நம்மூர் ஜலம். அந்த கங்கை யமுனையெல்லாம் மேகம் மழை பொழிஞ்ச ஜலம் இல்லை, பனி உருகி ஐஸ் கட்டி உருகி வர்றது. மேகம் அப்பப்போ மழை பொழிஞ்சா அதுவும் சேர்ந்துக்கும். அதனால் அந்த ஐஸ் கட்டி உருகி வரக்கூடிய அதில் குளித்தோம்னா ரொம்ப ஜலதோஷம் ஜில்லுன்னு ஆகிடும். அது மாதிரி ராத்திரி பனியில் பௌர்ணமி அன்றைக்கி சந்திரனில் அப்படி வாக்கிங் போயின்னு இருந்தோம் வச்சுங்கோ, கொஞ்சம் நேரத்தில் ஜலதோஷம் பிடிச்சிடும். நானே அந்த பையன்கிட்ட சொன்னேன், வெளியில் படுக்காத ராத்திரி படித்து ஜலதோஷம் பிடிச்சிடும். அப்போ சந்திரனுக்கு கீழே படுத்தாலும் அதுவும் ஜில்லுன்னு, ஹிமம் ஹிமம்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். சிவன் தலையில் ஜில்லுன்னு ரெண்டு சாமா இருக்குது, மௌலவ் கங்கா சசாங்கவு. தலையில் ஏற்கனவே ஜில்லுன்னு ரெண்டு வச்சுட்டுருக்காரு. போகிறத்துக்கு உடம்புல நகை என்ன போட்டுருக்காருன்னா, கரச்சரண தலை சீதலங்கா புஜங்காஹா. வாட்சுக்கு பதில் ஒரு பாம்பு, மோதிரத்துக்கு ஒரு பாம்பு, செயினுக்கு ஒரு பாம்பு, மூணு குட்டி பாம்பு எடுத்து பிரம்ம முடிச்சு போட்டு நாக யக்ஞோபவீதினம். எப்படி தான் பிரம்ம முடிச்சு போட்டான்னு தெரியல. நாக பாம்பையே யக்ஞோபவீதமாக போட்டுண்டு, பெல்ட்டுக்கு பாம்பு, காலுக்கு சலங்கைக்கு பாம்பு, இப்படி எல்லாமே பாம்பு போட்டுருக்காரு. இந்த பாம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், ஜில் ஜில்னு ஜில் ஜில்னு இருக்கிற பாம்பையும் மேலே போட்டுருக்காரு. பாம்பு ஜில்லுன்னு இருக்கும் தெரிஞ்சுங்கோ, அதுக்கு மேலே போய் தொட்டு பார்க்காங்கோ. வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி தனையா. சரி, இடது பக்கத்துலையாவது ஆற்றுக்காரியாவது கொஞ்சம் சூடாக இருந்தால் கொஞ்சம் கட்டிக்கலாம். உங்கள் ஆத்துக்காரியோ சில்லுன்னு இருப்பாள். ஏன்னா அவன் அப்பா வந்து இமயமலை, அப்பாவோட சில்னஸ்ஸு பாதிக்கு மேலே அவளுக்கு இருக்குது. அப்பாவுக்கு எந்த குணம் உண்டோ பொண்ணு கொண்டு, அப்பாவுக்கு ரொம்ப ஹீட்டான உடம்புனா பொண்ணு ஹீட்டான உடம்பாக இருக்கும். அப்பா சில்லுன்னு இருந்தால் பொண்ணுக்கு அது மாதிரி இருக்கும். அதனால் இப்போ என்னடனா, அப்பாவோட அந்த சில்னஸ் உடம்பு பொண்ணுக்கும் இருக்குது. ஏற்கனவே சில்லுன்னு இருப்பாள் பார்வதி, போகிறதுக்கு தயார்துரா அந்த கருணை இருக்குது, அது கருணையும் சில்லுன்னு இருக்கும், கோபந்தான் சூடாக இருக்கும். வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி தனையா. போகிறதுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நல்ல சந்தனத்தை போடுவாள், சந்தனம் சர்வகாத்திரே, சந்தனாபிஷேகம் பண்ணி போகிறதுக்கு ரெண்டு பேர் சாமரம் வேறு போடுவாள். ஏற்கனவே குளிர் நடக்கிறது, தலையில் கங்கையும் சந்திரனும் உடம்புல பாம்பெல்லாம் ஜில்லுன்னு போட்டுண்டு போகிறதுக்கு சந்தனத்தையும் அப்பி காலங்காத்தால் மார்கழி மாதத்தில் விசிறி வேற விட்டுருக்கா. இது மாதிரி இந்த ஜில்னஸை உங்களால் எப்படி தாங்க முடியும், நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார் அப்பைய தீட்சிதர். அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டோம், என் ஹிருதயம் இருக்கே, என் மனசு ரொம்ப சூடாக இருக்கு, பலவிதமான கஷ்டங்கள் இதனால் சித்தே நிர்வேத தப்தே யதி பவதினதே நித்தியவாசோ மதியே. இதில் நீங்கள் என் ஹிருதயத்துக்கு வந்துட்டேன்னா என் சூடான ஹிருதயம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடும். உமக்கு சில்லுன்னு இருக்கே, கொஞ்சம் கதகதப்பாக என் ஹிருதயத்துக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் என் ஹிருதயத்துக்கு வந்துட்டால் சௌரியமாக இருக்குமேன்னு அழகாக அப்பே தீட்சிதர் அந்த மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்துக்கு அபிஷேகம் நடக்குமே அதை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறார், பரமேஸ்வரா நான் உனக்கு இந்த ஒரு நமஸ்காரம் தான், இனிமேல் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னுட்டார். நான் முதல்ல ஒன்று நமஸ்காரம் பண்ணலை, இனிமேலும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன், அதனால் முதல் நமஸ்காரம் பண்ணாத தோஷத்துக்காகவும் இனிமேல் நமஸ்காரம் பண்ண போகிறதில்லை அதுக்காகவும் சேர்த்து இப்போ ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறேங்கிறார். இப்படி சொன்னால் நமக்கு புரியாது. ஏன்னா அவ ஸ்டைலில் பண்டிதர்கள், அவ பக்தர்கள்
அப்படி சொல்லுவாவா. பப்பு பிராதுர்பாவாது அனுமிதமிதம் ஜென்மணி புரா புராரே நக்வாபி கொதிதபி பவந்தம் பிரணதவான். இதுக்கு முன்னாடி உன்னை நமஸ்காரம் பண்ணலன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியறது. ஏன் தெரிஞ்சதுன்னா, உன்னை நமஸ்காரம் பண்ணியிருந்தால் எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கும். எப்போ நான் ஜென்மா எடுத்து இப்போ வந்திருக்கேனோ, போன ஜென்மாவில் உனக்கு நமஸ்காரம் பண்ணலேன்னு தெரியறது. இனிமேல் அடுத்த ஜென்மாவில் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். ஏடனா அடுத்த ஜென்மாவே கிடையாது. நமன் முக்த சம்பிரத்யகம் அதனுர் அக்ரே அக்ரேபி அனதிமானு இதி சக்ஷந்தவ்யம் ததிதம் அபராதத்வயமபி. இப்போ உன்னை நமஸ்காரம் பண்ணினதுனால எனக்கு கைலாசத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துட போகிறேன், அப்புறம் அடுத்த ஜென்மா கிடைக்க போகிறதில்ல. போன ஜென்மாவில் நமஸ்காரம் பண்ணாத தோஷமும் இனிமேல் அடுத்த ஜென்மான்னு ஒன்று வந்து நமஸ்காரம் பண்ண போகிறதில்ல. அந்த தோஷத்துக்காக ரெண்டுக்கும் இனிமேல் நமஸ்காரம் பண்ண போகிறதில்லை. அதனால் எனக்கு அப்பேற்பட்ட மோட்சத்தை கொடுக்கணும் என்று அழகாக பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறார். அப்பேற்பட்ட ஆருத்ரா தரிசனம் பகவான் ஆனந்த நடராஜர். அந்த ஆனந்த நடராஜரை தியானம் பண்ணினாலே நமக்கு பரமானந்தம் உண்டாகும். நடராஜா நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா 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 நர்த்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா 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 நர்த்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய நடராஜா. ஜெய் போலோ சிவகாமி சமேத ஆனந்த நடராஜமூர்த்தி கீ ஜெய்.